ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க எப்போ ஸ்கூல் திறப்பாங்கன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க கையில் காசு கொடுத்து அவங்கள கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்க சொல்கிறது ஒன்றும் ஆரோக்கியமான விஷயம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இரநூறு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் ஜீனி நான் எடுத்துருக்கேங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்க பிள்ளைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் எள் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்க வளர்ச்சிக்கு பெரியது உதவும் ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் இருந்த நெய் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் உடச்சி இதில் நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லைங்களா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு கூட ரொம்ப சாஃப்டாக பிசைவோம் கொஞ்சம் நெல்லுகளாக பிசைவோம் ஆனால் இந்த மாவை கொஞ்சம் லைட்டாக இறுக்கமாக பிசைஞ்சோன்னா எண்ணெயே குடிக்காதுங்க ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரிதான் நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டிக்கிட்டு இதை ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ரொம்பவே தண்ணி தேவைப்படாது ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இந்தளவு இவ்வளோ இந்தளவு நம்ம பிசைஞ்சோன்னா போதுமானதுங்க இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இரநூறு கோதுமை மாவு எடுத்தேன் எனக்கு மூணு பெரிய உருண்டைகள் வந்திருக்கு இதை ஒரு சப்பாத்தி கல்லில் நல்லா நிறைய மாவு தூவி இதில் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி நல்லா சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்க நீங்கள் சப்பாத்தி வந்து லேசாக தேய்ப்பீங்க இல்லைங்களா நாங்களாம் சப்பாத்தி கொஞ்சம் லேசாக தான் தேய்ப்போம் கனமான சப்பாத்தியாக செய்ய மாட்டோம் ஆனால் இதை லைட்டாக கனமாக தேய்ச்சிக்கலாங்க அப்போ தான் பொறிக்கும் போது உப்பி வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஆசாசையாக இதை சாப்பிடுவாங்க இந்த நம்ம வீட்டில் இருக்க ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி டைமண்ட் சைஃபில் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கைட்டை எடுத்தோம்னா உடையும் அதுக்கு பதிலாக அந்த நைஃபை வச்சே இப்படி உதுத்து விட்டோன்னா எல்லா எல்லா பீஸும் உடையாமல் வந்துடும் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எடுத்ததெல்லாம் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடாயில் எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுருக்கீங்க அந்த எண்ணெயில் ஒன்றே ஒன்று போட்டு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம போட்ட டைமண்ட் மேலெலும்பி வந்துடுச்சு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இந்த எண்ணெயில் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அது மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நமக்கு போதுமானதுங்க இதை மாவா தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு பத்தே பத்து நிமிஷம் போதும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிச்சுக்க முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்தளவு செவந்து வந்தோன்னே நம்ம எடுத்துடணும் ரொம்ப வேக விட்டுற வேணாம் சட்டுன்னு வெந்துருங்க ஒரு நிமிஷம் போதும் இந்த டைமண்ட்ஸ்லாம் வேகிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய அட்ராக்ஷனுக்காக லைட்டாக நம்ம கொஞ்சோல ஜீனி தூவிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீனி தூவி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது என்ன அழகாக வந்திருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல் சொல்லுங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்